வெல்கம் குட்டீஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு க்ரீம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோட ஸ்கின்னை வந்து கலர் ஆகும். ஸோ அதோட க்ரீம் தான் வந்து நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் நேம் விஷ்ணு பிரியா. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், விளாக், மேக்கப் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கிறத டாப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெனிஃபிட் வந்து பார்க்கலாம். இந்த க்ரீம் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு வேல வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான வேல நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம ஈஸியாக வந்து கலர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 30 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து தெரியும். ஸோ நம்மளுக்கு இருக்க எங்கள் அன்இவன் ஸ்கின் டோன், அதுக்கப்புறம் இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு பிளாக் மார்க்ஸ், இந்த பிம்பிள்ஸ் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஆகி அந்த ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் நம்மளோட நெக்கு நெத்தி அதெல்லாம் வந்து ஒரு கலரில் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி சன் டேர்ன் இருந்துச்சுன்னா அதையுமே ரிமூவ் பண்ணும் இந்த க்ரீம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே வந்து ஒரு டிஐஒய் பண்ணி ஈஸியாக வந்து மேக் பண்ணி ஒரு க்ரீமை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டுமே அப்ளை பண்ண முடியும். நம்ம வந்து நார்மலான ஒரு இதில் பிளேஸில் வச்சு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம ஜில்லுன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். அதனால என்னோட சஜஷன் படி நீங்கள் இதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் உங்களோட ஸ்கின்னு. ஸோ இதை என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த ஒயிட்னிங் க்ரீமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ குரோமோ கிரானைட் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 10 டேஸ் நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நார்மல் மிக்சி ஜார்லேயே வந்து போட்டுக்கோங்க. ஜூஸ் போடுறதுலலாம் வேண்டாம். இந்த மாதிரி நார்மல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இதுக்காக மட்டும் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்ட்ராக வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மாதுளை ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு கப்பில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். கூட வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து அலோவேரா ஜெல் தான். உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வீட்டில் இருக்க நேச்சுரலான அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு கிட்டத்தட்ட வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இந்த க்ரீமை. ஸோ அதுக்காக நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அலோவேரா ஜெல் வந்து நம்ம போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அலோவேரா தனியாகவும் அந்த ஜூஸ் தனியாகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மேக்ஸிமம் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து குட் வைப்ஸோடைய ஆல்மண்ட் ஆயில் தான் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து குட் வைப்ஸோட ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் ஃபீலுக்கு பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஈ கேப்சூல் டேப்லெட் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் கோகோனட் ஆயில் கூட நான் எடுத்துக்கலாம். நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ட்ராப்லேருந்து 5 ட்ராப் வரைக்கும் நான் வந்து விட்டுக்கிறேன். ஸோ நல்லா இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஒன்றா ஆகும். இல்லைன்னா ஏன்னா இது வந்து வாட்டரியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும் மாதுளம் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்காக எடுக்கிறதுனாலே நம்ம ஸ்கின் வந்து பிரைட்னிங் ஆகும். இந்த மாதிரி க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்னிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு 30 டேஸ் நீங்கள் தொடர்ந்து இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்களே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு இருக்க அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். சன்டர்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்க ஸ்கின் ப்ராப்ளமில் மோஸ்ட்லி என்னென்ன ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகாமல் இருக்கோ, ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக வந்து இந்த க்ரீம்னால உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணிருக்க இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி. ஸோ மாதுளை மட்டும் நம்மளோட ஸ்கின்னை வந்து கலர் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் தான் வந்து இருக்கும். ஸோ இதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் டாட் டாட்டாக வச்சு உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த பிளாக் டாட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு ஸ்கின்ல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை வந்து டாட் டாட்டாக வச்சு என்னோட ஃபேஸில் க்ரீம் மாதிரியே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு மார்க்கெட்டில் வாங்குகிற க்ரீமுக்கும் ஒயிட்னிங் க்ரீமுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் இந்த க்ரீமை வந்து விட்டுட்டீங்க, ஒரு 30 டேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். பட் மார்க்கெட்டில் வாங்கி ஒரு க்ரீம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட கலர் அப்படியே இருக்காது. நீங்கள் இப்போ என்னோட ஃபேஸை பாருங்கள், ஒரு நல்ல ஒரு க்ளோ வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்றதுனால.
ஜெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும் அண்ட் அது ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஈஸியாக வந்து ஒயிட்னிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின் க்ளோக்காக மட்டுமே யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி தான் இ கேப்சூலுமே நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோக்காக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த க்ரீம் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குரோமோகிரானைட்லாம் வந்து தேவைப்படுது. ஒரு 2 ஸ்பூன் இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு 10 டேஸ்க்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு க்ரீம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களோட ஸ்கின்னோட கலர் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குளிக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்க போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸோ இல்லை 30 மினிட்ஸோ நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வந்து சோப்போ இல்லை இந்த ஃபேஸ் வாஷோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே நார்மலாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை, சி யூ.